எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவில் விவசாயத்துறையில் துறையில ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அனுமதி கிடையாது ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு விவசாயத்துறையில் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது நல்லதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு செப்டம்பர் மாதம் வேளாண் மசோதா பற்றிய வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த டாபிக் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்றேன்னு இந்த வீடியோல அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம் அதிக வருஷம் உலக பணக்காரர் பட்டியலில் நம்பர் ஒன்னாக இருந்தவர் பில்கேட் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் தொடர்ந்து பதிமூணு வருஷம் நம்பர் ஒன்னா இருந்த இவரை டூ தௌசண்ட் எயிட்ல வார் அண்ட் பஃபட் அப்படின்ற ஒருத்தர் தோக்கடிச்சு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வராரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பில்கேட்ஸ் மைக்ரோசாப்ட் கம்பெனியோட ஓனர் அப்படின்னு எல்லாரும் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டை யூஸ் பண்ணுவோம் அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்த இவரை தோக்கடிச்ச வார் அண்ட் வெறும் ஒரு இன்வெஸ்டர் அதாவது எந்த கம்பெனிலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவார் அதாவது அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி வச்சுப்பார் நல்ல ஒரு மீம் இருக்கு வீட்டில் சும்மா உக்காந்துகிட்டே கொக்கோ கோலா சிஇஓ விட கொக்கோ கோலா ஷேர்ஸ் மூலமா பல மடங்கு அதிகம் சம்பாதிக்கக்கூடிய நபர் ஏதோ இவர் ஒருத்தர் மட்டும் தான் இப்படி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க உலக பணக்காரங்களில் டாப் ஃபோர் ஹண்ட்ரட் பேர்ல நூறு பேர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு ஃபோர்ப்ஸ் சொல்லுது அதாவது எந்த வேலைக்கும் போகாம எந்த பிசினஸும் பண்ணாம சாமர்த்தியமா பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் நாம மிஞ்சி மிஞ்சி போனா பிக்சட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஆயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் எஃப்டி ல போட்டா ஆயிரத்தி ரூபாயா மாறும் இதே ஆயிரம் ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிளிப்கார்ட்ல போட்டிருந்தா பதினஞ்சாயிரம் ரூபாயா மாறி இருக்கும் இதுதான் நமக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் பிளிப்கார்ட் ஓலா ஜொமேட்டோ ஸ்விக்கி பேடிஎம் இதெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தது இன்னைக்கு இது எல்லாமே பெரிய கார்பரேட் கம்பெனியாக மாறிடுச்சு ஓலா லண்டனில் கேப் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு உலகத்தில் ரீட்டைல் பிஸ்னஸில் நம்பர் ஒன்னாக இருக்கிற வால்மார்ட் ஆன்லைன் பிஸ்னஸில் நம்பர் ஒன்னாக இருக்கிற அமேசானை தோக்கடிக்கிறதுக்கு ஆரம்பித்து வெறும் பத்து வருஷமான ஃப்ளிப்கார்ட்டை பலாயிரம் கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்ம கோடீஸ்வரன் ஆயிருக்கோம் நாம பண்ணல ஆனால் இன்வெஸ்டர்ஸ் பண்ணாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஸ்மார்ட் பீப்புள் ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த துறை வளரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அஞ்சு வருஷத்தில் பல மடங்கு வளருது அத்தியாவசிய துறையாக இருந்தாலும் ஐம்பது வருஷம் ஆனாலும் விவசாயத்துறை அப்படியே தான் இருக்கு இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோ இல்லாமல் இருக்கிறது தான் எந்த துறையெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குதோ அந்த துறையெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவில் விவசாயத்துறையெல்லாம் யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்கிறேன் இந்தியாவில் ரெண்டு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஒன்று எம்சிஎக்ஸ் இன்னொன்னு என்சிடிஇஎக்ஸ் இங்கே அரிசி கோதுமை சன்னா சோயான்னு இருபத்தி ஒரு ப்ராடக்ட்ஸில் ட்ரேடிங் பண்ணலாம் இந்தியாவில் பதிமூணு மில்லியன் டன் அளவுக்கு சோயாபீன்ஸ் உற்பத்தி பண்ணப்படுது உலகம் ஃபுல்லா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் டன்ஸ் அளவுக்கு சோயாபீன்ஸ் உற்பத்தி பண்ணப்படுது ஆனால் ஒரு நாளைக்கு என்சிடிஇஎக்ஸில் மட்டும் ஒரு லட்சம் மில்லியன் டன் அளவுக்கு சோயாபீன்ஸ் மேல வர்த்தகம் நடைபெறுது ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இந்தியாவோட ஒட்டுமொத்த விவசாய ஏற்றுமதி அதாவது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் எம்சிஎக்ஸ்ல அக்ரிகல்ச்சர் ட்ரேடிங் மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நடக்குது இதுவே என்சிடிஎக்ஸ்ல சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல நடக்குது மாசத்துக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கும் அதிகமா டேன் ஓவர் நடக்குது விவசாய பொருட்களோட விலையை மட்டும் வச்சு பல லட்சம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடக்குது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க இதனால அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் லாபமே தவிர வேற யாருக்கும் எந்த லாபமும் இல்லை அதில் ஒரு பத்து பர்சன்ட விவசாய துறையில இன்வெஸ்ட் பண்ண வச்சாலே போதும் அந்த துறையில பெரிய அளவிலான ஒரு டெவலப்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியும் தூய்மை இந்தியா திட்டம் அறிமுகமானப்போ சேல்ஸ் டேக்ஸ்ல பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போட்டாங்க அந்த பணம் தூய்மை இந்தியாக்காக செலவு செய்யப்படும் இதே மாதிரி என்சிடிஎக்ஸ் எம்சிஎக்ஸில் அக்ரிகல்ச்சர் கமாடி ட்ரேடிங்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போட்டு அதை விவசாயத்துறையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம் சரி ஃபாரின் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சருக்கு புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசு இல்லை ஒரு சில துறைகள்லாம் ஏற்கனவே ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃப்டிஐ இருக்குது முக்கியமாக பூ உற்பத்தி டீ உற்பத்தி இதெல்லாம் பட் நம்ம ஊரில் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதையே கெட்ட வார்த்தையாகிட்டாங்க பிஸ்னஸ்மேன் ஆண்டர்ப்ரனர் இன்வெஸ்டர் ஹெஜ் ஃபண்ட் மேனேஜர் வெஞ்சர் கேப்பிட்டலிஸ்ட் ஸ்டார்ட் அப் இதுக்கெல்லாம் இவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கார்பரேட் தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வரவிட மாட்டாங்க இவங்களுக்கு பயந்துட்டு அரசாங்கமும் நல்ல திட்டத்தை கொண்டு வராமல் இருக்கக்கூடாது விவசாயத்துறையில் ரீட்டெயில் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அரசாங்கம் அனுமதிக்கணும் சரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டில் தொண்ணூற்றி ஒரு சதவீதம் தண்ணீர் பயன்படுத்தப்படுவது விவசாயத்தில் தான் ஆனாலும் தண்ணி இல்லாம மழையை நம்பி இருக்க வேண்டிய நிலைமைதான் இருக்கு போன வருஷம் மழையும் இல்லாம ட்ரெயின்ல தண்ணி அனுப்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இந்திய விவசாயிகள் தண்ணீரை நிறைய வேஸ்ட் பண்றது தெரிய வருது நாட்டுல ஐம்பது பர்சன்ட் பேர் விவசாயம் சார்ந்த தொழில நம்பி இருக்காங்க ஆனாலும் வெறும் பதினாலு பர்சன்ட் ஜிடிபி தான் அந்த துறையில இருந்து வருது அதே மாதிரி இந்திய விவசாயிகள் எந்த ஒரு ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம தான் இருக்காங்க பாதி பேர்னால ஒரு டிராக்டர் கூட வாங்க முடியல நான் என்னோட போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் சப்ளை செயினை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணனாவே அறுபது ரூபாய்க்கு விற்கிற அரிசி முப்பது ரூபாய் கிடைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு இந்த முதலீடுகள் பயன்படும் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னும் அது விவசாயத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இந்த வீடியோல பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோல கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கார்பரேட் விவசாயம் விவசாய பொருளோட விலை நிர்ணயம் அப்படின்ற இந்த டாபிக்ஸ் பத்தியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்